இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு கிராவியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க, வெங்காயம் 1, தக்காளி 1, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேங்காய் துருவல் 2, முந்திரி 3, சீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை கிராம்பு தாளிக்க சோம்பு 1/2 ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சிக்கிறோம் மிக்சியில். சீரகம், தேங்காய், முந்திரி இதெல்லாம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. அதுக்கடுத்தது இப்போ உருளைக்கிழங்க வேக வச்சு தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காயை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தை சேர்த்து போடுங்க. இதை நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிடுங்க. வாசம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா வதக்குறோம். நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கடுத்தது கரம் மசாலா, மல்லித்தூள், அதுக்கடுத்தது மஞ்சள் தூள். நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இப்போது நான் இந்த இதை வந்து உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு கொதி வரணும், அப்போ நம்ம உப்பை சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அதோடு சேர்த்துக்கிறோம். அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம நான் உருளைக்கிழங்கு மசித்து கொஞ்சமும் அப்புறம் கட் பண்ணி கொஞ்சமும் போடுறேன். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா கொலக்கொலன்னு இருக்கும். அதனால் நான் அப்படியே சேர்த்து போடுறேன். நல்லா உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது பாருங்கள், இப்போது நம்மளுக்கு சப்பாத்திக்கு தேவையான ஒரு பெஸ்ட்டு கறி நம்ம செஞ்சாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் செஞ்சு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.